Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் விஷ் யூ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இன்னைக்கு ஃபுல் டே என்ஜாய் பண்ண போறோம். கிளம்பினதுல இருந்து கோயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு நம்ம பண்ண போற எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள், மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம். ஸோ அந்த டேஸ்ல தான் நான் எப்பவுமே தாலி கயிறை மாத்துவேன். ஸோ இன்னைக்கு தான் மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த விலாக தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் எப்போ தாலி கயிறு மாத்தினாலும் நானே மாத்திக்க மாட்டேன், எப்பவுமே எங்க ஜெய தான் கட்டி விட சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும் வீடியோ. முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோவையும் நீங்க மறக்காம பாப்பீங்க. எதுக்கு தாலி கட்டணும்? அடே அப்பா, எங்க ஜெயதா போன தடவை வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. 2 தடவை ஒரு தடவை தான் கட்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜெய் ஒரு தடவை வந்து தாலி கயிறு மாத்தும் போது அம்மா வந்து கோர்த்து விடுவாங்கல்ல, அந்த மணியெல்லாம் வச்சு கோர்ப்பாங்கள, அப்போ ஒரு தடவை எங்க ஜெய் கட்டினாங்க. அப்புறம் போன வருஷம் ஒரு தடவை எங்க ஜெய் கட்டினாங்க. செகண்டா இப்ப கட்ட போறாங்க. எங்க ஜெய பாத்தீங்கன்னா ஆந்த முழிச்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்காங்க சாரு. நான் கிளம்பி ரெடி ஆகுறதுக்குள்ள அவங்க வந்து இன்னும் அரை தூக்கம் போட்டுருவாங்க. மறுபடியும் தூங்கவா? நீங்க அப்படித்தான் இருக்கீங்க. காலையில எந்திரிச்சதே 7 மணிக்கு. 1 hour 2 hour நான் கிளம்புறதுக்கு. நீங்க மட்டும் இல்ல ஜே, உலகத்துல இருக்கிற எல்லா வீட்லயும் இதுதான் நடக்குது. சோ நம்ம தான் எப்பவுமே அழகா கிளம்பணும். அவங்க கிளம்பினா என்ன, கிளம்பலன்னு என்ன, கையில வேஸ்ட் கட்டிட்டு கூட வந்தா என்ன, நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம தான் அழகா கிளம்பணும். குளிக்கல பத்தியா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன விட பிரைட்டா இருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க? வாங்க எங்க ஜே, இப்படிதான் என்ன ஓவரா சீண்டு வாங்க. என் ஸ்கின் பத்தியா, என் ஃபேஸ் பத்தியா அப்படின்னு ரொம்ப பண்ணாதீங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா விளக்குக்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மடிச்சு வச்சிருக்கேன் அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ரெடி ஆக போறேன். ஸோ அதுக்குள்ள எங்க ஜெயம் குளிச்சுட்டு வந்துருவாங்க. சாமிக்கு வந்து இன்னைக்கு சுண்டல் பயறு வச்சு பாயசம் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம படையெல்லாம் வைக்க போறோம். வச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஓகே, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி தமிழ் புத்தாண்டு, நல்வாழ்த்துக்கள். நான் சொல்லணும்ல? ஓகே ஓகே, இத மட்டும் நல்ல வக்கனையா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும், வீடு கிளப்பலாம். ஸோ ஃபைனலி நான் ரெடி ஆகிட்டேன். ஜெய் இப்போதான் குளிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பால் வச்சுட்டு பாயாசத்துக்கு, அதே மாதிரி கடலையும் வந்து அவிய போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம சுண்டல் பயிறு பாயாசம் தான் சாமிக்கு வைக்க போகிறோம். ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நான் சின்ன சின்ன வேலையில பாத்திரலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜவ்வரிசி பாயாசம் பால் வச்சாச்சு, இந்த பக்கம் கொண்ட கடலை அவிய போட்டாச்சு, இந்த பக்கம் தேங்காவை துருவி வச்சாச்சு. எல்லா வேலையும் ஹரிபரியா நடந்துட்டுருக்கு. ஏன்னா 10:30 to 10:30 நம்ம வந்து சாமி கும்பிட்டுறணும், அதை தாலி கட்டிடணும். ஆனால் இப்போவே 10:30 ஆயிடுச்சு. நீ எங்கள் ஜே வந்து கிளம்பி அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும். ஸோ இது இதில் வேற பாயசம் சுண்டல் வேற வைக்கணும். ஸோ ரொம்ப இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் ஜே தான். நான் 9 மணிக்கெல்லாம் குளிக்க சொன்னேன், இரு வெயிட் பண்ணுவோம், இரு பையா குளிச்சுக்கலாம், பையா குளிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரமாக வச்சுட்டு சாமி கும்பிட ஒரே அதாவது பரபரப்பாக இருக்கு. இதில் துண்டு வேற, குளிக்கும் போது துண்டெல்லாம் எடுத்துட்டு போகிறது கிடையாது. ஸோ ஃபைனலி நாங்கள் 2 பேரும் நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கில் கிளம்பிட்டோம். எங்கள் ஜெய பார்த்தீங்களா வேஸ்ட்டு சட்டையில் எப்படி கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லுங்க, நான் அழகாக இருக்கேனா எங்கள் ஜெய அழகாக இருக்காங்களா? நான் தான் அழகாக இருக்கேன். நான் தான் அழகு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் வந்து மாலை மாற்றிக்கிறதுக்காக நான் வந்து மாலை நானே கட்டினேன். இந்த மாலை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நானே கட்டினேன். அப்புறமா வந்து தாலிக்கு வந்து குறுக்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. ஸோ வாங்க நம்ம இப்போ சாமி கும்பிட போகலாம். பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட, பிரிதோர் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பே. சிங்கள் அறிந்து சேவை செய்வே, நெற்றி போட்டு மொத்தம் பதித்து நித்தம் எழுவே. கை பொருள் யாவையும் கரைத்தாவதும் உன்னிடம் தோற்பே, உனை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை சத்தியம் சத்தியம்
சத்தியமே ஒரு வைரம் போலே தூய்மையான சத்தியம் புனிதமானது இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொடே பிரிதோர் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பே செல்ல கொலுசன் சினங்கள் அறிந்து சேவை செய்வே நித்தம் எழுவேன் கை பொருள் யாவையும் கரைத்தாலும் முன்னிடம் தோற்பேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. சோ நல்லபடியா நாங்க ரெண்டு பேரும் வந்து மாலை மாத்தி மாங்கல்யம் கட்டியாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம், எங்கள் ஜெய் வந்து எப்போவுமே வந்து தாலி கயிறு மாற்றும்போது நானாக மாற்ற மாட்டேன். அதில் இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே வந்து திரும்ப திரும்ப கல்யாணம் ஆகிற ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்ல, அதனால தான். ஸோ இவ்வளோ தூரம் மாலையெல்லாம் கட்ட மாட்டோம். இன்றைக்கி வந்து போன தடவை வந்து மீனாட்சி கல்யாணம் நடக்கலைல்ல, அதனால வந்து இந்த மாதிரி பண்ணலை. சும்மா மாலை பூ மட்டும் கட்டி சும்மா கழுத்தில் தொங்க விட்டுக்கிட்டு பண்ணோம். ஸோ இன்றைக்கி மாலையெல்லாம் மாற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுல ஹைலைட் என்ன தெரியுமா, கால்ல விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? நான் என்ன அவ்வளோ பெரியதா அதெல்லாம் நான் விழுவிஞ்சேன். ஸோ வந்து எங்களோட மேரேஜை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்வீட்டும் இருக்கு, அதே மாதிரி பயிரும் இருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு சாப்பிட போறீங்க. இன்னைக்கு வந்து நம்ம திரும்ப இப்ப எங்க போக போறோம் அப்படின்னா கோயிலுக்கு போகணும்ல. ஸோ கோயிலுக்கு போயிட்டு கோயில தான் நம்ம அன்னதானம் வாங்கி சாப்பிட போறோம். ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. காலையில் பண்ண பாயாசத்தையும் பொங்கல் இது கொண்டக்கடலையும் சாப்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இந்த நல்ல நாளை நல்லபடியாக வழி அனுப்பி வச்சுட்டு இன்னி வர நாள் எல்லாமே வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். இது என்ன ஜவ்வரிசி பாயாசமா இல்லை ஜவ்வரிசி பொங்கலா? பாயாசம் மாதிரி எல்லாமே பொங்கல். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனா கட்டியா இருக்கு. உங்களுக்கும் தரேன். நீங்க செஞ்ச பாயாசத்தை நீங்க சாப்பிடலன்னா எப்படி? நல்லாதான் இருக்கு, அட நல்லா இருக்கு இல்லன்னு சொல்லல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒன் செகண்ட், உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.